வணக்கம், இனிய காலை வணக்கம். ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ வரும் நான் சந்திக்கிறேன். அதாவது இந்த இடம் வந்து ஒரு முக்கியமான இடம் கிழக்கு இலங்கையில். நான் இப்போ கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு காத்தாங்குடியில் இருக்கேன். இப்போ காத்தாங்குடியில் இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன், என்ன விஷயத்தை உங்களுக்காக காட்டுறதுக்கு அதாவது பகிர்ந்து கொள்றதுக்கு வந்திருக்கேன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து ஹஜ்ஜு பெருநாள். இந்த ஹஜ்ஜு பெருநாள் தொழுகை அப்படின்றது இந்த காத்தாங்குடி இந்த கடற்கரையில் வந்து மிக மிக வித்தியாசமான ஒரு நடைமுறையாக இருக்கும். நான் ஒரு வீடியோலையும் பார்த்துருக்கேன், நிறைய பேர் சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது அதிகமான இந்த அதாவது இந்த காத்தாங்குடியில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து இந்த கடற்கரைக்கு தொழுகைக்காக வருவாங்க. காலையில் 4 மணிக்கே எழும்பி அப்படியே வலிக்கிட்டு இப்போ வந்து 5:10 ஆகுது. பாருங்கள், 5:10 கிழக்கில் இவ்வளோ அழகாக இந்த கடற்கரையெல்லாம் அப்படியே தெரியுது பாருங்கள். அந்த அந்தளவு அந்த செம்மஞ்சள் கலரில் செவ்வானம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த செவ்வானம் வந்து இப்போ பார்க்க கிடைக்கிது இந்த கடற்கரையில். இந்த சூரிய உதயத்தையும் பார்த்துக்கொண்டு இந்த ஹஜ்ஜு பெருநாள் தொழுகையை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். எவ்வளவு மக்கள் வராங்க, எப்படி இந்த தொழுகை நடக்குது, இந்த தொழுகையினுடைய சிறப்பு என்ன, என்னத்துக்காக இந்த ஹஜ்ஜு பெருநாள் வந்து இஸ்லாமிய மக்கள் கொண்டாடுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சு கொள்ள போகிறோம். இந்த இடத்துல இருந்து பாருங்கள், இந்த இடத்துல இருந்து அப்படியே இந்த இடமெல்லாம் வந்து அந்த சீட் விரிச்சிருக்காங்க, இன்னும் விரிச்சு கொண்டிருக்காங்க. இந்த கடற்கரை முழுவதுமே தொழுகைக்காக மக்கள் வந்து வருவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில், இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் இந்த இடமே அப்படியே முழுசாக மக்களெல்லாம் நிறையும். இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து அவங்க வரைக்கும் இந்த தொழுகை வந்து இடம்பெறும். இதில் வந்து ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே வருவாங்க. அதுதான் இதில் உள்ள சிறப்பு. அதுக்கு பிறகு என்ன நடக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத தொடர்ந்து பார்ப்போம். இந்த பக்கம் பாருங்கள், வானத்தை எப்படி இருக்குண்டு, அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பக்கமெல்லாம் பார்க்கும்போது அந்த செவ்வானம் வந்து கடற்கரையோட இந்த கிழக்கில் வந்து சூரியன் உதிக்கிற காட்சி கூட இந்த தொழுகை நேரத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எல்லாத்தையுமே பார்ப்போம். இந்த இடமெல்லாம் வந்து ஸ்பீக்கர் போட்டிருக்காங்க. இந்த தொழுகையினுடைய அந்த அதாவது இந்த தொழுகை வந்து ஒலிபெருக்கி மூலமாக தெரியப்படுத்துறதுக்காக இந்த இடமெல்லாம் வந்து கேட்காது. இப்போ வந்து அந்த இடத்துல இருந்து பேசும்போது இங்கெல்லாம் கேட்காது தானே. அப்போ இந்த இடம் முழுவதும் அங்கே வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் தூரத்துக்கு ஒலிபெருக்கி கட்டியிருக்காங்க. வணக்கம், ஹஜ்ஜு பெருநாள் வாழ்த்துகள், எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நேரம் 5:40, 6:30 தான், 6:15 தான் தொழுகை ஆரம்பிக்கப்படும். இப்போ பரபரப்பாக எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து முதல்ல நினைச்சேன் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே ஒரே இடத்துல இருந்து தான் தொழுவாங்க. என்னது ஒரு பெரிய ஒரு பரந்த வெளி, இது மிகப்பெரிய ஒரு கடற்கரைக்கான ஒரு இடம். ஆனால் அப்படி இல்லை, இங்கே வந்து எப்படி செய்கிறாங்கன்னா ஆண்கள் வேறு பெண்கள் வரையாக தான் இந்த தொழுகை ஏற்பாடுகள் செய்திருக்காங்க. இப்போ வந்து ஆண்கள் தொழுகிற அந்த இடங்கள் தான் நாங்கள் பார்த்துருவோம், பெண்களுக்கான இடம் வந்து இங்கே ஒதுக்கியிருக்காங்க. அந்த இடத்த வந்து காட்டுறப்பாங்க. மார்னிங், சிவநாள் வாழ்த்துக்கள், தேங்க்ஸ். ஆண்களுக்கு எந்த அளவுக்கு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி பெண்களுக்கான தொழுகைக்கான இடமும் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதில் முழுமையாக பெண்கள் மட்டும் இதிலிருந்து தொழுறதுக்கான இடமாக ஒதுக்கியிருக்காங்க. இதுவும் இந்த கடற்கரை தான், எல்லாமே ஒரே ஒலி வந்து ஒரே இடம் தான். அங்கேருந்து அந்த ஒலிபெருக்கிக்கான சத்தம் வருது. அந்த இடத்துல ஆண்களுக்கான இடம் ஒதுக்கியிருக்காங்க, இங்கே வந்து முழுசாக பெண்கள் தொழுறதுக்கான இடமாக ஒதுக்கி வச்சுருக்காங்க. நான் வந்து முதல் தடவை அப்படியான ஒரு நிகழ்வை நான் பார்க்குறேன், அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே. பொதுவாக வந்து இங்கே மட்டும்தான்
இவ்வளவு பிரம்மாண்டமா இவ்வளவு மக்கள் வந்து ஒரே நேரத்தில் தொழுகையை செய்கிற ஒரே இடம் இந்த கிழக்கு மாகாணத்துடைய இந்த காத்தாங்குடி மட்டும்தான். ஏன்னா இந்த அளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கடற்கரையில் முதல் தடவையாக நானே பார்த்துருக்கேன். இங்கே வந்து இவ்வளோ காலம் வந்திருக்கோம், எவ்வளோ கொண்டாட்டங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம், முதல் தடவையாக இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு தொழுகை அந்த நிகழ்வை வந்து பார்க்குற சந்தர்ப்பம் நம்ம கிடச்சிருக்கு. ஒரு பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு தான் உண்மையிலே. ஏன்னா அவ்வளோ மக்கள் வராங்க, இன்னும் வந்துகிட்டே இருக்காங்க. காலையில் 4:10 to 4:30 நாங்கள் இங்கே வந்தாங்க. அந்த 4:30 இருந்து மக்கள் இப்போ வரைக்கும், இப்போ 6:30 ஆகியிருக்கு, இந்த நேரம் வரைக்கும் தொடர்ச்சியாக மக்கள் முழுவதுமாக, நான் நினைக்கிற அளவில் காத்தாங்குடியில் இருக்கிற 99% மக்கள் வந்து இந்த இடத்துல இருக்காங்க. இப்போ அந்தளவு பிரம்மாண்டமான ஒரு கடற்கரையில் பார்க்குறதுக்கே என்ன சொல்கிறது, ஆச்சரியமான ஒரு அழகான நிகழ்வுன்னு சொல்லலாம். எனவே இப்போ வந்து நாங்கள் இந்த தொழுகையை அப்படியே பார்த்துட்டு நேராக இங்கே இருக்கிற ஒரு ஒரு வித்தியாசமான அழகான ஒரு பள்ளிவாசலுக்கு போகிறோம். அங்கே போய் பார்ப்போம் அங்கே எப்படி இருக்குது. அதாவது கடற்கரையில் இருக்கிற இந்த நிகழ்வுகளையும் தாண்டி பள்ளிவாசல்லையும் வந்து இன்னும் ஒரு வித்தியாசமாக இந்த தொழுகை நிகழ்வுகள் நடக்கும். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பச்சை பெருநாள் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? சந்தோஷம். மலையாத்து தேவையானது. ஓகே, கட்டாயம். ஓகே, தேங்க்ஸ். சூரிய உதயம் வந்து நடக்குது பாருங்கள். கிழக்கில் இதுதான் மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு விஷயமே. இந்த சூரிய உதயம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த சூரிய உதயத்தோட இப்படியே இந்த மக்களுடைய இந்த தொழுகையும் ஆரம்பிக்குது. பொறுமை, சகிப்புத்தன்மை, தியாகம், இந்த மூன்று விஷயத்தையும் உலகுக்கு எடுத்து சொல்லுகின்ற ஒரு விஷயமாகத்தான் இந்த ஹஜ்ஜி பெருநாள் கொண்டாடப்படுது. அது மட்டும் இல்லாமல் இஸ்லாத்தில் வழங்கப்பட்டிருக்கின்ற 5 கடமைகளில் இறுதி கடமையாக இந்த ஹஜ் கடமையை வந்து சொல்கிறாங்க. அந்த விஷயத்தையும் பிரதிபலிக்கின்ற ஒரு நாளாக தான் இந்த ஹஜ்ஜி பெருநாள் கொண்டாடப்படுது. சாதாரணமாக நாமெல்லாம் இவ்வளோ காலமும் நாம் பார்த்துட்டு நண்பர்களுக்கு ஹஜ்ஜி பெருநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு நண்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் இதை வந்து நேரில் இதை எப்படி நடைமுறையாக இதை கொண்டாடுறாங்க, நேரத்துக்கு அந்த தொழுகை அதை நேரத்துக்கு முடித்து அதுக்கு பின்பு அங்கே வந்தவங்களுக்கான வாழ்த்துக்கள் சொல்லி திரும்ப பள்ளிவாசலுடைய தொழுகைக்கு சென்று இந்த மாதிரி அந்த அடுத்தடுத்து அந்த கோர்வையாக இந்த நடைமுறைகளை நேரடியாக பார்க்க கிடைச்சிருக்கு. இது ஒரு வித்தியாசமான ஒரு அழகான அனுபவமாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. காத்தாங்குடியில் இருக்க ஒரு மிக மிக ஒரு பிரபலமான பள்ளிவாசல் என்பது, இது வந்து பாலஸ்தீனத்தில் இருக்கிற பள்ளிவாசலுடைய அதே வடிவமைப்பில், அதாவது இஸ்லாமியர்களுடைய ஒரு புனித தலம் மக்கா. இந்த மக்காக்கு அடுத்தபடியாக, அதாவது மக்காக்கு நிகராக இருக்கிற பள்ளிவாசலில் ஒன்று இந்த பாலஸ்தீனத்தில் இருக்கிற பள்ளிவாசல். அதே வடிவமைப்பில் இங்கே காத்தாங்குடியில் இந்த பள்ளிவாசல் அமைக்கப்பட்டிருக்கு. கடந்த காலத்தில் நாங்கள் நிறைய மக்கள் வந்து பார்க்குறதையும் வீடியோ மூலமாக பார்த்தோம். நாமளும் இந்த பள்ளிவாசலை உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே போய் பார்க்குறதுக்கு வீடியோ பண்ணுறதுக்கு அனுமதி இருக்குது. எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இலங்கையில் மற்ற பள்ளிவாசல்களுக்கு போய் நாங்கள் வீடியோ பண்ணுறதுக்கோ அல்லது அதனால் அந்த வீடியோவை காட்டுறதுக்கான ஒரு அனுமதி எடுக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை, இங்கே வந்து இந்த பள்ளிவாசலில் நாங்கள் வீடியோ பண்ணக்கூடிய, இங்கே இருக்கிற விஷயங்களை சொல்லக்கூடிய அனுமதி இங்கே இருக்குது. அது ஒரு சிறப்பு இந்த பள்ளிவாசலுக்கு. அங்கே அதாவது கடற்கரையில் வந்து தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு இங்கே தொழுகை ஆரம்பிச்சிருக்கு. இங்கே வந்து பெண்களும் வந்து இந்த பள்ளிவாசலில் தொழுவாங்க. அதுக்கான தனியான இடம் இருக்குது, அவங்க போகிறதுக்கான மேல் தளம் அங்கே இருக்குது, அதில் போய்கொண்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து இந்த பள்ளிவாசலுடைய கீழ்த்தளம். மக்களே, எங்கள் சேனல் வந்து ஃபோட்டோக்கு ஒரு யூடியூப்லேயே எல்லாரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இந்த பள்ளிவாசலேருந்து நான் வந்து இந்த வீடியோ முடிக்கிறேன். இனிய ஹஜ்ஜி பெருநாள் வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. சிறப்பான ஒரு நாள் இன்றைய நாள். இந்த நாளை வந்து நான் வந்து நிறைய நாளாக வந்து நேரடியாக பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. நான் ஒரு தடவை பார்த்துட்டு இதை வந்து எல்லாருக்குமே நாம் காட்டணும். ஏன்னா இலங்கையை பொறுத்தவரையில் இந்த பெருநாள் வந்து ஒரு வித்தியாசமாக ஒவ்வொரு இடங்கள்லையும் கொண்டாடுவாங்க. பொதுவாக அந்த காத்தாங்குடியை பொறுத்தவரையில் தனி 100க்கு 100 விதம் இஸ்லாமிய மக்களுடைய இடம் இது. இங்கே வந்து பலதரப்பட்ட இஸ்லாமிய கலாச்சார முறைமை இருக்குது, பாரம்பரிய முறைமைகள் இருக்குது.
இப்ப இருக்கிற நடைமுறைகள் எல்லாமே இங்க இருக்கு. இங்க எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. இந்த பள்ளிவாசல் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி சிறப்பான ஒரு பள்ளிவாசல். வரும்போது கண்டிப்பா வந்து பாருங்க. நான் இந்த பள்ளிவாசல ஒரு தனியா ஒரு வீடியோவா உங்களுக்கு ஒரு நாளைக்கு முடிஞ்ச தாரன். இன்னைக்கு அதை எப்படி எடுக்கிறேன்னு தெரியல. இன்னைக்கு மக்கள் அதிகமா இருக்கிறதால அதை எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நான் இந்த வீடியோவோட முடிக்கிறேன். ஆர்ஜி சந்திர வீலோக் யூடியூப் சேனல், ஆர்ஜி மெனகா ஃபேஸ்புக் பேஜ் ரெண்டையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மீண்டும் ஒரு தடவை இனிய அச்சு பெருநாள் வாழ்த்துக்கள்.